श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दातुं त्वां पुरुषोत्तमाय तनयां पद्मे गृहीतव्रतः प्रादात् कामगवीं मुदे सुमनसां पानीयमप्यं बुधिः कञ्चित् सप्तिमनुत्तमं मघवते कल्पद्रुमं चेष्टदम् सर्वज्ञायसितां शुकं धृतजटावर्गाय दिग्वाससे दातुं त्वां पुरुषोत्तमाय तनयां पद्मे गृहीतव्रतः प्रादात् कामगवीं मुदे सुमनसां पानीयम् अपि अम्भुतिः कञ्चित् सप्तिम् अनुत्तमं मघवते कल्पद्रुमं च इष्टदम् सर्वज्ञाय सितांशुकं धृतजटावर्गाय दिग्वाससे என்று பதச்சேதம். ஹே பத்மேன்றதாக சம்போதனம். முதல் வாக்கியத்துல பத்மே கிரகீதவிரதான்னு இருக்கு. பத்மே துவாம் புருஷோத்தமாய, துவாம் தனையாம் புருஷோத்தமாய தாத்தும், நீ உன்னை அதாவது தன்னுடைய பெண்ணை புருஷோத்தமாய புருஷோத்தமனுக்காக தாத்தும் கொடுப்பதற்காக, ஹே பத்மே தனையாம் துவாம் புருஷோத்தமாய தாத்தும் கிரகீதவிரதா அம்புதிஹி, அதை சேர்த்துக்கணும். கிரகீதவிரதா முதல் லைன்ல கடைசி பதம். கிரகீதவிரதா, கிரகீதா விரதா ஏன சா கிரகீதவிரதா, யாரால் விரதமானது எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதோ, எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதோ, யாரால் நிச்சயமானது செய்யப்பட்டுள்ளதோ, கிரகீதவிரதா யார் அது? அம்புதிஹி, சமுத்திரராஜன். அதாவது கடைசி ரெண்டாவது லைன்ல கடைசி பதம். சோ கிரகீதவிரதா அம்புதிஹி, எதுக்கு கிரகீதவிரதன் அப்படின்னா, புருஷோத்தமாய துவாம் தனையாம் தாத்தும், நீ உன்னான நீயான பெண்ணை, அழகான பெண்ணை, தன்னுடைய அழகான பெண்ணை கொடுப்பதற்காக, யாருக்கு கொடுப்பதற்காக? புருஷோத்தமாய தாத்தும் கிரகீதவிரதா அம்புதிஹி காமகவீம் பானீயம் அபி சுமனசாம் முதே பிராதாத். அந்த பிராதாத்ன்றத ரெண்டு மூணு இடத்துல எடுத்துக்கணும். என்ன காமகவீம்? காமகவின்னா காமதேனுன்னு அர்த்தம். தேனு சப்தத்துக்கு பதில் கவி சப்தம் வந்திருக்கு. கௌஹுன்ற சப்தத்துக்கு மேல டச் பிரத்தியம் வந்து கவஹான்னு ஆகும், அதுக்கு மேல சுப்ரத்தியம் வரும், அதுக்கு மேல நீஷ் வரும். சோ காமகவின்னு சப்தமானது ஆகும். அதுக்கப்புறம் தித்தியா விபக்தி வரும், காமகவீம் அப்படின்ற சப்தம் வரும். சோ காமகவீம் பானியம் அபி அண்ட் டூ திங்ஸ் ஹி கேவ் டு சுமனஸ், அம்மா தேவதைகள். இதுக்கு நான் சந்தோஷப்படட்டோம் வா, ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கன்னிகாதானம் பண்ணும்போது அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். யார் என்ன பண்றான்னு பார்த்து பார்த்து அவளுக்கு ஒரு வெத்தலை பார்க்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புறது அதுக்குதான். ஏன்னா யாரும் அசந்துஷ்டாலா போகக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டிய விஷயம் கல்யாணங்கள்ல. யாருக்கும் ஒருத்தர் கூட மனசுல வேணும்ட்டு கிரியேட் பண்ணுவா இவாள், அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்மளும் போறவாளும் என்ன தெரிஞ்சுக்கணும், என்னைக்கு வந்தாலும் கோபம் வரலாம், இன்னைக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு அழகா நல்ல ஆசீர்வாதம் பண்றதுக்கு மனசோட போகணும் ஒரு கல்யாணத்துக்கு. அதனால இந்த தேவதைகள்லாம் அந்த மாதிரி நல்ல மனசோட வந்திருக்கா. அதனால சுமனசாம்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்றார். நல்ல மனசுடன் வந்திருப்பவர்கள் சுமனசா. சுமனசாம் அவா சுமனசாள். ஆனா நம்மளும் நல்ல மனசோட எதனா கொடுக்கணுமேன்னு அவன் என்ன பண்ணான் சமுத்திரராஜன்? காமகவியும் பானியம், அதாவது காமதேனும் கூட வந்ததுனால எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாள். இவ்வளவு பெரிய மாமரத்துல இருந்து மாங்காய பொறிச்சா அக்கம் பக்கத்துக்கார எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா. எல்லாருக்கும் நாலு நாலு மாங்காய கொடுத்து அனுப்பிச்சுடுவா, இல்லைன்னா அடுத்த வருஷம் மாங்காய் காய்க்கும் காய்க்காதுன்னு பயப்படுவா. அதனால என்ன பண்ணுவா, மாங்காய எல்லாருக்கும் மாங்காய் பொறிச்சா, அவாட்டில் மாங்காய் பொறிச்சா தெருமொத்தம் தெரிஞ்சு போயிடும். அவாட்டில் மாங்காய் ஒருத்தராத்துல மாங்காய் பொறிச்சா உடனே எல்லாருக்கும் கூட. அதே மாதிரி என்ன பண்ணா, இத்தனை வஸ்து வந்தது சமுத்திரத்துலேன்னு தெரிஞ்சுது. ஸோ எல்லாருக்கும் எதையாவது கொடுத்தனு பண்ணுன்ட்டு காமகவியும் பானியம் அப்படி சுமனசாமுதே, தேவதைகளுடைய சந்தோஷத்திற்காக அந்த காமதேனுவையையும் பானியம் என்று சொல்லக்கூடிய நல்ல அமிர்தத்தையும், நல்ல ஏன்னா அவள்லாம் சாப்பிட்றது அமிர்தம் தானே, அந்த அமிர்தத்தையும் அனுத்தமம் கஞ்சித் சப்தியும் இஷ்டதம் கல்பத்ருமம் மகவதேச, ரெண்டு வஸ்துவை மறுபடியும் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா ரெண்டு ரெண்டு வஸ்துவா கொடுக்குறான் எல்லாருக்கும். என்னென்ன ரெண்டு ஒன்னா கொடுக்க கூடாது, வெத்தல பாக்கு கொடுக்கச்சு கூட ரெண்டு பாக்கு வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்கு வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரெண்டு பாக்கு வைப்பான். அதனால ஏதாவது ரெண்டு ரெண்டா இருக்கணும், ஒன்னா ஒத்தையா கொடுக்க கூடாது. அதனால ஒத்தையா கொடுக்க கூடாதுன்றது தெரிஞ்சுட்டு இருக்கான் அன்றைக்கே சாஸ்திரம். அனுத்தமம், இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்ததான உச்சை சிரவஸ் என்கிற அந்த குதிரையை கொடுத்தாங்க. அனுத்தமம் கஞ்சித்து சப்தி,
அனுத்தமம் கஞ்சித்து, ஏன்னா கஞ்சித்துன்ற சொத்து அனிர்வச்சனீயமானது, அது சொல்ல முடியாத அளவுக்கு வெண்மையாகவும் அழகாகவும் வேகமாக ஓடக்கூடியதாகவும் உள்ள நல்ல கால்களை, பலமான பலமான கால்களை உடையதாகவும் இருக்கக்கூடிய குதிரைக்குன்னா கால் நல்லா இருக்கணும். கஞ்சித்து சப்திம், நல்ல ஒரு, அது மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பருமனாவும் இருக்கக்கூடாது, காலு கால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், மெலிசாவும் இருக்கணும், ரொம்ப பருமனாவும் இருக்கக்கூடாது. எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவா இந்த அஸ்வத்த வண்டி வாங்குறவா. சப்திம், சப்தினா குதிரை. இஷ்டதம் கல்பத்ருமம் ச, இஷ்டத்தெல்லாம் கேட்கதெல்லாம் கொடுக்கக்கூடிய, விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடியதான கல்பத்ருமம், கல்பக விருஷத்தையும் யார் கொடுத்தான்? மகவதே ச, இந்திரனுக்காக கொடுத்தான். மகவதே சதுர்த்தி விபக்தி. சிதாம்சுகம், அதுலயே ரெண்டு சப்தத்தையும் ரெண்டு அர்த்தத்தையும் வச்சு ஒரு பதமா சொல்லிட்டார். இவாளுக்கெல்லாம் ரெண்டு கொடுத்தாமே அவருக்கும் ரெண்டு கொடுத்தார். என்னடா சிதாம்சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வெண்மையான வஸ்திரம், இன்னொன்னு வெண்மையான கிரணங்களை உடைய சந்திரன், ரெண்டுத்தையும் ஒரே சப்தத்தினால சொல்ற சாமர்த்தியம். சிதாம்சுகம் திருத்தஜட்டாவர்காய, ஏன்னா ஜட்டையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கார் அவர், ஜட்டையெல்லாம் தரிச்சுட்டு இருக்க தபஸ்வியா இருக்கார், சன்னியாசி மாதிரி இருக்கார் பாவம். திருத்தஜட்டாவர்காய திக்வாசசே, திக்கையே வஸ்திரமாக உடைய அவர். ஆனா திருத்த ஜட்டாவர்காயன ஜட்டை, ஜட்டை தரிச்சுட்டு இருக்காருன்னு ஒரு அர்த்தம். திருத்தா ஜட்டா திருத்தகா ஜட்டாவர்கா ஏன சகா திருத்த ஜட்டாவர்கா, அதுக்கு மேல சதுர்த்தி விபக்தி தஸ்மைன்னு சேர்த்தாக்க சகதவுதே தம் தௌத்தான் தேனதாபியாம் தை தஸ்மைய சேர்த்தாக்க திருத்த ஜட்டாவர்காயன்னு ஆயிடும். சோ திருத்த ஜட்டாவர்காய யாரவர்? திக்வாசசே, திக்கையே வஸ்திரமாக உடைய அவருக்கு. இதனால வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் தானே கொடுக்கணும் தாத்பரியம் எங்கேயும். திக்வாசசே சர்வஜ்ஞாய, எல்லாம் தெரிந்தவர், ஆனா திக்வாசசரா இருக்கார். அப்படிப்பட்ட எல்லாம் தெரிந்தவராகிலும் திக்வாசசராக இருக்கு, எல்லாம் தெரிஞ்சவரெல்லாம் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருப்பா. என்ன ஒண்ணும் தெரியலன்னா கூட எல்லாத்துலயும் சம்பாரிச்சுடலாம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாள் ஜாகிரதையா இருக்கணும்ட்டு அவள் எல்லாம் சேர்க்கறதே கிடையாது. திக்வாசசே சர்வஜ்ஞாய என்ன இந்த சிதாம்சுகம் பிராதாத், கொடுத்தான் யாரு? அந்த சமுத்திரராஜன். எல்லாத்துக்கும் வேண்டிய சப்தம் எல்லாம் இருக்கு. யார் கொடுத்தாருன்னா அதுக்கு பிரதமா விபக்தியில இருக்கணும். கிரகித விரதா அம்புதிஹி பிராதாத், யாருக்கு கொடுத்தார் அப்படின்னாக்க சுமனசாம் முதே அண்ட் மகவதே அண்ட் திக்வாசசே, மூணு பேருக்கு எல்லாம் சதுர்த்தி விபக்தி. அவளுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? காமகவியம் பிராதாத், பானியம் பிராதாத், முதல்ல சப்தி அனுத்தமம் பிராதாத், கல்பத்ருமம் பிராதாத், மகவதே சர்வஜாய திக்வாசசே திருத்த, அது திருத்தஜட்டாவர்காய திக்வாச, மூணு விசேஷம் அவருக்கு மட்டும். திருத்தஜட்டாவர்காய திக்வாசசே சர்வஜாய, ஒரு வஸ்து தான், ஆனா ரெண்டு வஸ்துவை அது வந்து ஞாபகப்படுத்துறது. சிதாம்சுகம் பிராதாத் என்று அன்வயிச்சுக்கணும் நம்ம. சோ மொத்தமா அன்வயம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? பத்னி தனயாம் துவாம் புருஷோத்தமாய தாத்தும் கிரகித விரதா அம்புதிஹி காமகவீம் பானியம் அப்பி சுமனசாம் முதே பிராதாத் அனுத்தமம் கஞ்சித் சப்திம் இஷ்டதம் கல்பத்ருமம் ச மகவதே பிராதாத் சிதாம்சுகம் திருதஜட்டாவர்காய திக்வாசசே சர்வஜ்ஞாய பிராதாத் என்று பிர பிளஸ் அதாத் அப்படின்ற லங்ல காரமானது பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்கூடியது, பிர உபசர்க்கம் சேர்ந்திருக்கு, பிராதாத் என்று ரூபமானது ஆயிருக்கு. தானே தாத்து தாத்தும், மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். தாத்தும் துவாம் புருஷோத்தமாய தனயாம் பத்மே கிரகித விரதா பிராதாத் காமகவீம் முதே சுமனசாம் பானியம் அப்யம் புதிஹி கஞ்சித் சப்தி மனுத்தமம் மகவதே கல்பத்ருமம் சேஷ்டதம் சர்வஜ்ஞாய சிதாம்சுகம் திருதஜடாவர்காய திக்வாசசே. அடுத்த ஸ்லோகம் அதாவது ஏழாவது ஸ்லோகம். சாரத்தை மட்டுமே கிரகிக்கக்கூடியவர், லோகத்துல எத்தனையோ வஸ்துக்கள் இருந்தா கூட நம்மளுக்கு அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்தரம் தெஜேத் பஜேத் சாரத்தமம் சாஸ்திரே ரத்னாகரைவாமிருதம் என்று ஒருத்தர் சொன்னார். ரத்னாகரத்துல அமிர்தம் தான் வசந்ததுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார் பாவம். ஆனா ரத்னாகரத்துல இருந்து வந்ததுல சமுதாயத்துல இருந்து வந்ததுல வசந்தது எதிரான பெருமாள் எடுத்துன்னு போயிட்டார். அதுதான் லக்ஷ்மி. ஏன்னா இருக்கட்டிலேயே சார கிரகணம் பண்றதுல நிபுணர் அவர். அதான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துடா பாருங்கோ. ஹர்ஷாதப்தேர் அமிர்த கலசம் துவாததே தேவ சங்கா ஸ்ரீமான் உச்சை ஸ்ரவசம் அமரக்ஷ்மாபதி சந்திரமீசாம் தேஷாமேகம் நகில ஜகிரியே துவாம் சுபாமே வசாரங்கி பத்மே சாரக்கிரகண நிபுணஹா பாரிசேஷ்யாத் கிரஹீதும் கிரஹீதும். மறுபடியும் ஸ்லோகம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் பதச்சேதம் பண்றேன். ஹர்ஷாதப்தேர் அமிர்த கலசம் துவாததே தேவ சங்கா
ஸ்ரீமானுச்சைஸ்ரவசமரக்ஷ்மாபதிச்சந்திரமீசாமேகன்னகில ஜக்ரியே த்வாம் சுபாமேவ சாரங்கீ பத்மே சாரக்ரஹண நிபுணஹ பாரிசேஷ்யாத் கிரஹீதும் ஹர்ஷாத் அப்தேஹே அமிர்த கலசம் தூ ஆததே தேவசங்கஹ ஸ்ரீமான் உச்சைஸ்ரவசம் அமரக்ஷ்மாபதி சந்திரம் ஈஷஹ தேஷாம் ஏகம் ந கில ஜகிருஹே த்வாம் சுபாம் ஏவ சார்ங்கீ பத்மே சாரக்ரஹண நிபுணஹ பாரிசேஷ்யாத் கிரஹீதும் என்று பதச்சேதம். எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, பத்மேன்றத இங்கேயும் எடுத்துக்கலாம், பத்மேவை அப்புறமும் எடுத்துக்கலாம். பத்மே சாரக்ரஹண நிபுணான் இருக்கு. பத்மே தாயாரே, தேவசங்கஹா தேவதைகளுடைய கூட்டம், தேவசங்கஹா தூ தூ என்றால் அதுவோவெனில், என்ன தேவசங்கமோவெனில், என்ன எடுத்துட்டது, அது எதுக்காக ஆசைப்பட்டு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோ அதை எடுத்துட்டது. அப்தேகே சமுத்திரத்திலிருந்து அமிர்த கலசம் ஹரிசாத் ஆததே, அமிர்த கலசத்தை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆததே ஸ்ரீமான் அமரக்ஷ்மாபதி, ஸ்ரீமானான செல்வந்தனான அமரக்ஷ்மாபதி அமரர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் உச்சைஸ்ரவசம், உச்சைஸ்ரவசம் உச்சைஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய குதிரையை எடுத்துக்கொண்டான். ஈஷஹா சிவன் சந்திரம், சந்திரனை எடுத்துக்கொண்டான். ஈஷஹா சந்திரம் சுபாம் துவாமேவ பாரிசேஷியா கிரகித்தும், ரொம்ப அதி மங்களகரமான ஆஸ்பெஷியஸான துவாமேவ உன்னையே பாரிசேஷியா, மீதி மீதி எது மீறுறதோ அதை நான் எடுத்துக்கிறேன் என்ற எண்ணத்துல பாரிசேஷியா கிரகித்தும், இதை யாரும் ஆசைப்பட மாட்டா டக்குன்னு, அவ்வளவு பெரிய விஷயம் இது, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு தெரியும் அவளுக்கு, பயப்படுவா. அதனால பாரிசேஷியா எது மீறுறதோ அது நம்ம எடுத்துக்கலான்ற ஒரு கிரமத்துல கிரகித்தும் எடுத்துக்கொள்வதற்காக, அதே சமயத்துல சாரக்கிரகண நிபுணஹா எதுக்கு, இதுவாள்லாம் அல்பசாரத்தை எடுத்துக்கிறவா, லோகத்துல மத்தவாள்லாம் அல்பசாரமான வஸ்துவை எடுத்துப்பா, உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான் சாரத்தை கிரகணம் பண்றதுல நிபுணன். சார ஒரு லட்சம் ரூபாய் தரேன், இந்த இந்த ரத்னத்தை எடுத்துக்கிற தரேன், ரெண்டுல எதிரா எடுத்துக்க போறேன்னா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி வந்துருங்கள், அந்த ரத்னத்துடைய விலை இன்னும் 20 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இருக்கும். ஆனா இது இத்தனை வஸ்துவை வந்து ஒரு ஒரு ரத்னத்தை எடுத்துன்னு போறது அப்படின்ட்டு நிறைய பணம் இருக்கு பாரு, 1 லட்சம் ரூபாய் பெருசா தெரியறது, அதை எடுத்துன்னு போயிடும். அதனால இவாள்லாம் அந்த மாதிரி எடுத்துட்டா, அவா அவா ஒன்னு ஒண்ணுத்த எடுத்துட்டா. சாரக்கிரகண நிபுணர், நிபுணரான சாரம் எதுன்னு பார்த்து தெரிஞ்சு கிரகிக்கிறதுக்கு கிரகணம் பண்றதுல நிபுணரான இந்த சாரங்கி திருமால், பெருமாள் இருக்காரே, சாரங்கத்தை தன் கையில் வைத்துள்ள அந்த சாரங்க பாணி இருக்காரே, அவர் என்ன பண்ணார், தேஷாம் ஏகம் கில நஜகிரிகே, அதுல ஒண்ணு கூட எடுத்துக்கல, நீ இருந்த வஸ்து எல்லாம் பார்த்து அதெல்லாம் என்ன அல்பமான வஸ்து அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டார். அதெல்லாம் விட்டுட்டு எது பார், அப்புறம் கடைசியா என்ன மீறுறது அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் இவருடைய சங்கல்பாதீனமான காரியம், தேவதைகள் அமிர்தத்தை தான் ஆசைப்படணும்னு பெருமாளுடைய சங்கல்பம், சிவன் வந்து சந்திரகலையை தான் ஆசைப்படணுன்றதும் பெருமாளுடைய சங்கல்பம், அமரக்ஷ்மாபதியான இந்திரன் உச்சைஸ்ரவசத்தை தான் ஆசைப்படணும்ன்றதும் அவருடைய சங்கல்பமே. அதனால அவாவா கொடுத்ததை வாங்கிட்டா எல்லாரும். ஆனா இன்னும் பாரிசேஷியாத் சமுத்திரராஜனுக்கும் தெரியும் என்ன, அவன் தான் கொடுக்கறவனா இருந்தா கூட அவரே கொடுப்பார்ப்பா, எது யாருக்குன்னு பொருத்தமா இருக்கும், அதுவும் ஒரு வஸ்துவை பார்த்து கேட்டு அதெல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்தா அது ஒன்னும் கேட்காது, கேள்வி கேட்காது. ஆனா லக்ஷ்மியை கொடுக்கச்சா அவ கேள்வி கேட்போம், எது வசந்த வஸ்துவோ அதுதான் எனக்கும் வேணும்னு அவ்வளவு ஆசைப்படுவோம். அதனால புருஷோத்தமாய அப்படின்னா, இவள் வந்து ஸ்திரீகள்ல உத்தமமானவள் அவள், அதனால புருஷன்ல உத்தமமான ஒத்தியதான் ஆசை, ஒத்தனை தான் ஆசைப்படுவான்னு அவனுக்கும் தெரியும், சமுத்திரராஜனுக்கும் தெரியும். அதனால யார் நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு வரும்னு பொறுமையா இருந்தார். அதனாலதான் பொறுமை, பொறுமை வந்து பொறுமை, பொறுமையா இருக்கிறவா பூமி ஆழ்வார்னா, பூமியை யார ஆழ்றான்னா பெருமாள் தான் ஆழ்றார். பூமி தேவி யாருடைய அதீனத்துல இருக்கா, பெருமாளுடைய அதீனத்துல, ஏன்னா பொறுமை அதிகம் அவரு. அது பாருங்க, லக்ஷ்மியை கிரகிக்கிறதுக்கே அவர் அவ்வளவு பொறுமையா இருந்தார், அதனால பூமாதேவிய பொறுத்துக்க மாட்டாரா, அதனால இங்க எல்லாம் பாரிசேஷியா கிரகிக்கும் மீதித்தன்மைன்றான். இப்ப யாரா இது இந்த காரியம் பண்ணான்னா, அத வந்து இவன் பண்ணிருக்க மாட்டான் என்ன அவன் என்னோட இருந்தான், இவன் பண்ணிருக்க மாட்டான் என்ன அவன் ஊருக்கு போயிருந்தான், இவன் பண்ணிருக்க மாட்டான் என்ன அவன் சாது, மீதி யாரா பண்ணிருப்பானா இவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்றதான் அந்த பாரிசேஷியம்ன்றது பேர். யார் மிச்சமா இருக்காளோ, யாராலதான் அது ஆயிருக்கும்னு நினைக்கிறோமோ, இந்த 4 பேர் இவா இல்ல இவா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் யார் மீறி மீறானோ அவன் தான் அவன் தள்ள கட்டிடுற, அதுதான் பாரிசேஷியம்னு பேர். அந்த பாரிசேஷியா கிரகித்து கிரகித்தும் 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 தான் வாங்கிக் கொள்வதற்காக
சாரக்கிரகண நிபுணரான சாரங்கி காரணத்தோட சில பேர் வேண்டாம்னு சொல்றவா கூட காரணத்தோட வேண்டாம்னு சொல்லுவா. சுவாமிநாதன் எனக்கு வேண்டாம் சுவாமிடுவா, என்னடா வேண்டாம், அவர் தான் வேண்டாம்னு சொல்றவர்கள் சாப்பிட மாட்டார், எங்கேயும் வெளியில சாப்பிடறதுல நிறைய பழத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்ட்டு நிறைய பழத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் கொடுத்து அனுப்பிச்சுங்க போல. அந்த மாதிரி அவ அது அது வந்து பார்த்துன்னு இருக்கணும், சாரக்கிரகண நிபுணர் ஆனவர் அதை மாதிரி கிரகிச்சுட்டார் விஷ்ணு அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். ஹர்ஷாதப்தேர் அமிர்த கலசம் துவாததே தேவ சங்கம் ஸ்ரீமான் உச்சை ஸ்ரவசம் அமரக்ஷ்மாபதி சந்திரம் ஈசஹாம் தேஷாமேகம் நகில ஜகிருஹே துவாம் சுபாமேவ சாரங்கி. எதுக்கு பத்மே சாரக்கிரகண நிபுணஹா பாரிசேஷ்யா கிரகீதும், எது மீறதோ அதை நம்ம எடுத்துக்கலான்ற எண்ணத்துல சாரக்கிரகண நிபுணரான அவர் சாரங்கி இருக்காரே சாரங்கபாணி பெருமாள், அவர் உன்னையே உன்னையே மனசுல வச்சுட்டு அவர் எதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆசைப்படவில்லை அப்படின்னு சாதிக்கும். அது அன்பையும் சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஹே பத்மே தேவசங்கா தூ அப்தேஹே அமிர்த கலசம் ஹரிஷாத் ஆததே ஸ்ரீமான் அமரக்ஷ்மாபதி உச்சைஸ்ரவசம் ஆததே ஈசஹா சந்திரம் ஆததே பத்மே சுபாம் துவாமேவ பாரிசேஷ்யா கிரகீதும், உன்னையே எடுத்துக்கொள்வதற்காக பரிசேஷ ரீதியில கிரமத்துல சாரக்கிரகண நிபுணரான சாரக்கிரகண நிபுணா சாருங்கி தேஷாம் ஏகம் கில நஜகிருகே, அதுல ஒண்ணு கூட தொடாம இருந்தார் பாருங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா சாமர்த்தியசாலிகள் சாமர்த்தியசாலிகளை வர்ணிக்கிறா, சுவாமிக்கு இந்த சாமர்த்தியங்கள்லாம் அற்புதமான சாமர்த்தியம். என்ன டெல்லி ராஜாண்ட போயிட்டு அப்பத்தை கொடுத்தாக்க அப்பத்து உள்ள தங்கத்தை வச்சு கொடுத்துருக்கான், எத்தியோ ஷாக்காய வாசியா லவணாய வாசியாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாரான், அதை வந்து ஒருத்தன் கொண்டு போய் அங்க ராஜாண்ட சொல்லிட்டான், ஷாக்காய வாசியாத் லவணாய வாசியாத்துன்னு சொன்னார் அப்படின்ட்டு அங்க போய் சொன்ன உடனே ஷாக்காய வாசியா லவணாய வாசியாத்துன்னு சொன்ன உடனே ஐயோ இது காய்கறிக்கோ அதுக்கோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து அமிச்சுட்டாரு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாரு போல இருக்குன்னு ராஜா திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துருட்டான். அது நடுவில் ஆம்டே என்ன பண்ணிருக்கா, அதை உண்டு பார்த்தா உண்டு பார்த்தா உள்ள தங்க காசு இருக்கு, அந்த மாதிரி 1000 பொற்காசுகளை வச்சு 1000 அப்பம் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அந்த 1000 அப்பத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்காக 2-3 பேர் எடுத்து அனுப்பிச்சதுல ஒருத்தன் போய் கரெக்டா இந்த ஷாக்காய வாசியா லெவனாய வாசியாத்துன்றது இவருடைய கமெண்டர், இவர் சாத்துரியம் அதிகம், அது மாதிரி ஏதோ சொல்லிட்டார், ஏதோ ஏதோ காய்கறி வாங்கறதுக்கு ஆறுதுவா அப்படின்னு சொல்லிட்டாராம். 5 ரூபாய் வச்சிருந்ததை பார்த்துட்டு ஒரு ரொம்ப ராஜாவுக்கு கோவம் வந்துடும், திருப்பி எல்லாத்தையும் எடுத்துனது சார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனான். ஐயோ பின்னாடியே ஓடினார், பின்னாடியே கூட அவங்களையும் கூட்டுன்னு வர சொன்னார்னா கூட போனார். கூட போனா என்ன பண்ணார், அங்கே ராஜாண்ட இவா போய் அண்ணா ஷாக்காய வாசியா லெவனாய வாசியாருன்னு சொன்னாராமே அப்படின்னார். உடனே ஸ்லோகம் பூர்த்தியா 4 பாதம் பண்ணிட்டேன் ஸ்லோகம், இவன் ஒரு பாதத்தை கடைசி பாதத்தை ஒண்டி கேட்டுட்டு ஓடி வந்துட்டான்னாராம். என்னென்ன ஸ்லோகம், டெல்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா மனோரதம் புரைத்தும் சமர்த்தா, அந்நேஸ்து மத்தவாள்லாம் கொடுக்கறது இருக்கே அது ஷாக்காய வாசியா லவணாய வாசியாத்துன்னு சொன்னேன் நானு, டெல்லீஸ்வரன் கொடுக்கறது அவதான் டெல்லீஸ்வரனோ ஜெகதீஸ்வரனான பெருமாளோ தான் இவ்வளவு தானம் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மத்தவா கொடுக்கறதெல்லாம் ஷாக்காய வாசியா லவணாய வாசியாத்துன்னு என் ஆம்டையாள்கிட்ட சொன்னேன், அதை போய் இவா தப்பா புரிஞ்சுன்னு வந்துட்டா அப்படின்னா அப்படின்னா இன்னும் இன்னொரு 1000 கொடுக்குறானா இவ்வளவு அழகான ஸ்லோகத்துக்கு அப்படின்னு வாழ்ந்து வந்து சாமர்த்தியம் உடையவர் அவர். பத்மே சாரக்கிரகண நிபுணா பாரிசேஷ்யா கிரகீதும்ன்றது தன்னுடைய சாமர்த்தியத்தை மனசுல வச்சுட்டு இருக்காரு அவர். அடுத்தது சாயா முகே ஜனனி சாந்திரமசி தவாசீத் கல்பத்ரு பல்லவ ருச்சி கரையோ பதோஷ்ச சௌதோரசி வச்சசி சம்பதத்தோ நமித்யா பராது ஸ்ரீயம் சஹபுவா பரிபிப்ரதீதி. ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கச்ச பார்த்தா புரியாது மாதிரி தெரியும், கவலையே படாதீங்கோ எல்லாம் புரியும், அது புரியறதுக்காக தான் நம்ம சிரமப்படுறது. சாயா முகே ஜனனி இல்லையா, சாயா சாயா முகே ஜனனி சாந்திரமசி தவ ஆசீத் கல்பத்ரு பல்லவ ருச்சிஹி, ஒரே பதம் என்ன நடுவில் விபக்தி என்டிங் வரல, அதனால கல்பத்ருன்னு ஒண்ணுதானே சுவாமின்னு கேட்கலாம், கல்பத்ரு பல்லவ ருச்சிஹி தனித்தனி பதம் தானே என்ன அப்படி இல்லை, கல்பத்ரு பல்லவ ருச்சிகின்னு தனித்தனி பதம் பண்ணக்கூடாது, ஏன்னா கல்பத்ரு தான் பல்லவ, கல்பத்ரு என்கிற கல்பவிருஷத்தினுடைய பல்லவத்தினுடைய ருச்சி அப்படின்னு சமாசம் வந்துருக்கு. கல்பத்ரு பல்லவ ருச்சிகி கரையோகோ பதோஷ்ட சௌதா சௌதோ சௌதாரசின்னு ஒரு பாட்டம், இன்னொரு பாட்டம் வந்து சௌதோரசி அப்படின்னு சௌதாரசி அப்படின்னு இன்னொரு பாட்டம்,
சௌதாரசி வசசி சம்பத்து அத்தஹா ந மித்யா ராத்திரியம் சகபுவஹா பரிபிப்ரதி இதி. ஹே ஜனனி, அதுதான் சம்போதனம் இங்க. ஜனனி மூணாவது பதமே. சாந்திரமசி சாயா, சாந்திரமசி சாயான்றது சாயா முகே ஜனனி சாந்திரமசி, சாந்திரமசி சாயான்னு மாத்திக்கணும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் தான் பொருத்தம், உன்னோட ஒண்ணு விசேஷ விசேஷ பாவம். சந்திர சம்பந்தி சாந்திரமசி, சந்திரனுடைய சம்பந்தப்பட்ட சாயை இருக்கே அந்த சாயை, அதனுடைய அழகுன்னு அர்த்தம். சாயையினுடைய சாயான காந்தி, அதுல இருக்கிற அந்த தேஜஸ் இருக்கே அதுதான் உன்னுடைய முகத்துல இருக்கு. தவ முகே ஜனனி சாந்திரமசி சாயா தவ முகே ஆசீத், உன்னுடைய முகத்தில் இருந்தது. கல்பத்ரு பல்லவ ருச்சிகி, கல்பமரத்தின் கல்பக விருட்சத்தினுடைய தளிர் இருக்கே, டெண்டர் லீவ்ஸ் இருக்கே, அதனுடைய தேஜஸ் இருக்கே, அது உன்னுடைய கைகளிலையும் திருவடிகளிலும் இருந்தது. அப்படியே பல பலப்பலான் திருக்கரங்கள், அதை பார்த்தா அப்படியே ஒரு பல்லவம் கிசலயம் மாதிரி இருக்கு. கிசலயம்னா நியூலி வர ஒரு பட், அதுலேருந்து வர சின்ன லீஃப், அது மாதிரி திருக்கரங்கள், அந்த மாதிரி பல பலான் திருக்கரங்கள். கரையோ கல்பத்ரு பல்லவ ருச்சிகி, கல்பத்ரு என்று சொல்லக்கூடிய கல்ப விருஷத்தினுடைய பல்லவம் என்று சொல்லக்கூடிய கிசலயம் இருக்கே, அதனுடைய டெண்டர் லீவ்ஸ் இருக்கே, அதனுடைய ருச்சி அழகானது. கரையோகோ, அதனுடைய காந்தியானது உன்னுடைய கைகளிலும், ரெண்டு இரண்டு கைகளிலும், பதோகோ ரெண்டு திருவடிகளிலும். அப்புறம் சௌதாரசி சம்பத்து அப்படின்னா அமிர்த ரசம் இருக்கே, அந்த அமிர்த ரசத்து என அமிர்தமும் கூடவே வந்தது. இந்த அமிர்த ரசத்தினுடைய சம்பந்தத்தினால சௌதாரசி, சௌதா சுதா சம்பந்தி ரசா, அந்த சௌதாரசி சம்பத்து, சம்பத் சத்து ஸ்ரீலிங்கம், அதனால சௌதாரசி சம்பத்து, அந்த சுதா ரசம் இருக்கு, அமிர்தத்தினுடைய ரசம் இருக்கு, அமிர்தத்தினுடைய அமிர்தமாகிற எசன்ஸ் இருக்கே, சுதா ஏவ ரசா சுதாரசா, சுதாரசஸ் பாவா சௌதாரசி சௌதாரசா. அதுக்கு மேல இங்கிலீஷ் வந்து சௌதாரசி சம்பத்து அப்படின்னு. சௌதாரசி சம்பத்து அமிர்தத்தினுடைய அந்த ப்ராப்பர்டிஸ் இருக்கே, அது எங்கடா வந்ததுன்னா வசசி, உன்னுடைய வாக்குல இருக்கு. அத்தஹா, இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா பிராத்ரிஸ்ரீயம் சகபுவஹா பரிபிப்ரதி, உடன் பிறந்தவர்களுடைய ஒரு ஒரு சொத்துகள்லாம் இருக்கே, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கே, அத உடன் பிறந்தாள்கள் சகபூகு சகபுவ சகபுவா சகபுவா கூட பிறந்தவர்கள் பரிபிப்ரதி அதை பெற்று தாங்குகிறார்கள், அதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டுள்ளார்கள். அதாவது அண்ணாவது அண்ணா தம்பிக்குள்ள என்ன வித்தியாசம், அவர் தான் என்ன எந்த இருந்த என்ன அப்படின்ட்டு பிராத்ரிஸ்ரீ இருக்கே, பிராதாக்கள் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கே, அத கூட பிறந்த பெண்கள் இருக்காளே அவ வந்து தன் இடத்துல வச்சுப்பான் சகஜமா. இது நினைச்ச என்னமா என்னப்பா இதை நான் அப்பா ஞாபகமா நான் இதை வச்சுக்கிட்டமா, சரி வச்சுக்கோன்னுவா, அம்மா ஞாபகமா இதை வச்சுக்கிட்டோமான்னு எடுத்துன்னு போயிடுவா, ஏன்னா இல்லன்னு சொல்லவே மாட்டா. அந்த அந்த மாதிரி பிராத்திருக்களுடைய சொத்தை தங்கைகளா இருக்கவா, கூட பிறந்தகளா இருக்கவா, அக்காவா இருக்கிறவா, சாதாரணமா ஒரு சுவாதந்திரத்தோட எடுத்துக்கலாம். அதனால தாயார்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கலாம். எப்படி அவனை சாந்திர சந்திரன் வந்து தம்பி, அதனால அதனுடைய சாயை இருக்க அதனுடைய காந்தியை தன்னுடைய முகத்துக்கு வச்சுட்டா. கல்பத்ருமம் இருக்கே கூட பிறந்தது, அதனுடைய ருச்சி இருக்கே அதனுடைய அழகு இருக்கே அதனுடைய தலையினுடைய அழகு, அதை தன்னுடைய கைக்கும் கால்களுக்கும் எடுத்துட்டா. அப்புறம் அமிர்தத்தினுடைய இருக்க அந்த ஒரு அற்புதமான அந்த இனிமை இருக்கே, அது இன்னும் எத்தனையோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கே, அதெல்லாம் தன்னுடைய வாணியில கொண்டு வந்துட்டா, தன்னுடைய வாக்குல கொண்டு வந்துட்டா, அமிர்தமயமான பேச்சுகள் அப்படியே பேசினா அவ்வளோ அழகா இருக்கும். அத்தஹா பிராத்ரிஸ்ரீயம் சகபுவஹா பரிபிப்ரதி நமித்யா, கூட பிறந்தவாள் இருக்காளே அவ கூட பிறந்தவாளுடைய சொத்துக்களை தான் தனக்காக தாங்கிப்பாள் என்று சொல்லுவதில் நமித்யா ஒரு பொய்யும் கிடையாது. நமித்யா பொய் என்று, அதாவது அவ வச்சுட்டு இருக்கா, அவ தங்ககிட்ட வச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். அது என்ன அவ என்ன தூக்கியா போட்டு போறா ஒரு நாளைக்கு, எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக தானே வச்சுட்டு இருக்கா, அதனால கூட பிறந்தவாளும் அதை பத்தி ஒன்னும் தப்பா சொல்ல மாட்டா. வச்சுட்டு இருக்கமே என் தங்க தானே வச்சுட்டு இருக்கா, எங்க அக்கா தானே வச்சுட்டு இருக்கா, எங்கிட்ட இருந்தேன்னா அவகிட்ட இருந்தேன்னு அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் தான் தன் கையில வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய கால்கள்ல வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய முகத்துல வச்சுட்டு இருக்கா, தன்னுடைய வாக்குல வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுல தாத்தர் இவ்வளவு அழகு பாருங்க. ஸ்லோகம் ஜனனி சாந்திரமசி சாயா தவ முகே ஆசீத்து, கல்பத்ரு பல்லவ ருச்சிஹி கரையோஹோ ஆசீத்து, பதோஷ்சா ஆசீத்து, சௌதோரசி சௌதாரசி சம்பத்து வசசி ஆசீத்து. அத்தா இதம் நிர்ணயத்தும் சக்கியதே அத்தவா இதம் நமித்யா பவதி எது பிராத்ரிஸ்ரீயம் சகபுவா பரிபிப்ரதி இது எது தம்பி அண்ணா தம்பிகளுடைய சொத்தை தங்கைகள் அல்லோ அக்காக்களோ
தான் தன்னிடத்துல வைத்துக் கொள்வார்கள் என்று ஆசையாக வைத்துக் கொள்வார்கள் பிறந்தாசு சொத்து என்பதில் நமித்யா ஒரு பொய்யும் இல்லை என்று தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்தோட எடுத்துக்கலாம். இன்னைக்கு மூணு ஸ்லோகம் முடிஞ்சா கூட பெரிய விஷயம்தான். இப்ப என்ன ஆச்சு? 6-7 ஆயிரத்தி சுதாதய சந்து ததாபிதோ யதீம் த்ருவம் பவத்யேவ த்ருவம் பவத்யைவ பவத்ய பத்யவான் குணாரமே ஜாக்ரது விக்ரமாதயஹாம் குணீமஹோதாரதயைவ பூபதிஹி என்று ஸ்லோகம். சுதாதயஹ சந்து ததாபி ததா பிளஸ் அபி தோயதிஹி த்ருவம் பவதி ஏவ பவத்தி பவதி அபத்யவான் ரெண்டு பவதி இருக்கு. அத வந்து ரெண்டு பவத்தியும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா அர்த்தம் வேற வேற. பவத்தி அபத்யவான் பவதி அபத்யவான் பவத்தியா ஏவ அது பவதி இல்லது பவத்தியா ஏவ பவதி அபத்யவான் குணாஹா ரமே ஜாக்ரது விக்ரமாதயா குணி மகோதாரதயா ஏவ பூபதிஹி என்று பதச்சேதம். ஹே ரமே அப்படின்னு ரமா சப்தம் இருக்கீங்க, ரமேன்னு சப்தம் இருக்கு. குணா ரமே ஜாகிரத்துன்ற ரமேன்றத முதல்ல எடுத்துக்கணும். ஹே ரமாதேவியே சுதாதயா சந்து அமிர்தம் எல்லாம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். ததாபி தோயதிகி அதெல்லாம் இருந்தா கூட தோயதிகி சமுத்திரராஜன் பவத்யா ஏவ அபத்யவான் பவதி உன்னால்தான் தான் குழந்தை உள்ளவளாக ஆனான் பவத்யா ஏவ அபத்யவான் பவதி. மற்றதெல்லாம் என்ன அச்சேத்தனமா இருக்கு, சிலதெல்லாம் என்ன டெய்லி நம்ம கூட அனுபவிக்கிறதுக்கு தகுந்தது கிடையாது. கூட வச்சுனா ஒரு பொண்ணு இருந்துனா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம், அதுவும் வாயை திறந்து நன்னா பேசும், வளர வளர அதனால நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும், கடைசி காலத்துல காப்பாற்றும், அந்த மாதிரி எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா. அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா லக்ஷ்மியாலதான் நான் வந்து ஒரு பிள்ளை உள்ளவளாக ஆனேன், பிள்ளை உள்ளவனாக ஆனேன், குழந்தை உள்ளவளாக உள்ளவனாக ஆனேன் என்று நினைக்கிறான். தோயதிகி பவத்யாயேவ அபத்யவான் பவதி. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், விக்ரமாதயா நம்ம கிட்ட நிறைய குணங்கள்லாம் இருக்கு, பராக்கிரமம் எல்லாம் இருக்கு ராஜாவுண்ட. ஆனா விக்ரமாதயா குணாக ஜாக்ரது அதெல்லாம் இருந்துட்டே இருக்கட்டும், நன்னாவே விக்ரமம் இருக்கட்டும் பராக்கிரமம் இருக்கட்டும் இன்னும் நிறைய நல்ல குணங்கள்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா கூட ஔதாரியம் இல்லைன்னா ஔதாரியம் உதாரமான ஒரு வள்ளல் தன்மை இல்லைன்னா பூபதி வந்து குணின்னு யாரும் சொல்ல மாட்டா. பூபதி மகோதாரத்தையாயே குணி பவதி, ராஜாவானவன் எத்தனை குணங்கள் அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தாலும் உதாரதா என்ற பெரிய வள்ளல் தன்மையானது இல்லை என்றால் அவனை குணி என்று சொல்ல மாட்டார்கள். மகோதாரத்தையா ஏவ ஔதாரியம் என்ற குணத்தை தண்டத்தில் பெற்றிருப்பதனாலே மட்டுமே குணி என்று சொல்லப்படுவனாக ஆகிறான். எப்படி அன்பயம் தனே சுதாதயா சந்து அமிர்தம் முதலான சமுதிரத்தில் இருந்து பிறந்திருக்கட்டும், ஆனால் கூட ததாபி தோயதி சமுத்திரராஜன் பவத்யா ஏவ அபத்யவான் பவதி உன்னால் மட்டும்தான் பிள்ளை உள்ளவனாக ஆனான். விக்ரமாதயா விக்ரமம் முதலான குணங்கள் குணாகா ஜாக்ரது அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கட்டுமே விழித்து இருக்கட்டுமே ஜாக்ரது. பூபதிகி ராஜாவானவன் மகோதாரத்தையா நிறைய ஔதாரியமான ஒரு வள்ளல் தன்மை உடையதனால் மட்டும்தான் குணி என்று சொல்லப்படுகிறான். இன்னைக்கும் வந்து எத்தனையோ ராஜாக்கள் இருந்தா கூட நம்ம கர்ணனை மட்டும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன, ஒரு பெரிய ஔதாரியம் அவனிடத்துல வள்ளல் தன்மை அது இருக்கிறதுனால தான் அவன் குணின்னு சொல்றோம். அதனால்தான் தயாசத்தை கற்றுல தயை இல்லைன்னா பெருமாளுக்கு என்ன, மற்ற குணங்கள்லாம் இருந்தா கூட தயை இல்லைன்னா எதுவும் நிர்குணமாயிடுவார் பெருமாள். அதனால்தான் தயைய கூட எப்பவுமே தயையோடயே இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் சமுத்திரராஜனுக்கு ஹே லக்ஷ்மி தேவியே ஹே ரமே உன்னால் தான் அவன் அபத்தியவான் அபத்தியத்தை உடையவனாக ஆகிறான். அபத்தியம்னா குழந்தை, பிள்ளை செல்வத்தை உடையவனாக ஆகிறான். எப்படிதான் விக்ரமாதி குணங்கள் ராஜாவிடத்திலும் பெருகியிருந்தாலும் ஔதாரியம் இல்லை என்றால் அவன் ராஜாவாக கருதப்பட மாட்டான், உதாரமான ராஜாவாக குணவானாக கருதப்பட மாட்டான். அதனால குணி யாரான்னா மகோதாரத்தையா ஏவ பூபதி குணீபவதி அதை போல இவளால் தான் பிள்ளையுள்ளவனாக ஆகிறான் என்று சொல்றதுல ஸ்லோகம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல எல்லா சப்தங்களையும் போடுறா இருப்பாரு. சுதாதய சந்த் அதனால்தான் பெரிய விருத்தத்தை செலக்ட் பண்ணல, இது இந்த விருத்தத்துல சரியாயிடும் அப்படின்ட்டு அதுக்கு வேண்டிய குடத்தை எடுத்துன்னு போகணும். நம்மளுக்கு பால் வேணா அது கரெக்டா அதுல வரா மாதிரி எடுத்துன்னு போகணும். வெறும் பெரிய பாத்திரத்தை எடுத்தோம்னா தெளும்பும், அதுல அதுல வந்து மேட்டர் ஃபுல்லா இல்லைன்னா தெளும்பும். அதே மாதிரி சின்ன பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு 2 லிட்டர் கொடு அப்படின்னாக்க மீதி என்ன பண்ணுவான் அவன் பாவம், ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண முடியாத அவஸ்தப்படும். அதனால அந்த ஸ்லோகத்துக்கு வேண்டிய பாவம் அந்த பாவத்துக்கு ஏத்த சந்தஸ் மீட்டர் செலக்ட் பண்றது என்ன எப்படி ஒரு ஷர்ட் விட்டு வாங்கிட்டு வர மாதிரி ரொம்ப கஷ்டமான காரியம் அதெல்லாம்.
என்ன சர்டிபிகேட் எவ்வளவு வேணும்னு அவங்ககிட்ட போய் அளவு எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் வாங்குறோம். அந்த மாதிரி இவர் மனசுக்குள்ளேயே கால்குலேஷன் பண்ணி என்னுடைய பாவம் எவ்வளவு இருக்கு அதுக்கேத்த மாதிரி ஸ்லோகம் வரணும்னா அது எந்த சந்தஸ்ல இருந்தா எல்லா எழுத்தும் வந்துடும். இது எங்கெங்கெல்லாம் பிரிக்கணும், நான் பதங்களை எத்தனை பதங்களை போடணும், எல்லாம் ஒரு கால்குலேஷன் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். அப்பதான் ஸ்லோகம் எழுத முடியும். சுதாதய சந்து ததாபிதோயதி த்ருவம் பவத்யேவ பவத்ய பத்யவான் குணாரமே ஜாக்ரத் விக்ரமாதயஹாம் குணிமாதாரதயைவ பூபதி. எவ்வளவு பெரிய பிளாட் வாங்குறோன்றது முக்கியம் இல்ல, பிளாட் வாங்கினாட்டு கூட அதுல வந்து நம்ம எவ்வளவு அழகா கட்டுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா எதுக்கு எவ்வளவு இடம் விட்டு கட்டணும், எத்தனை பதங்கள் வரணும்ன்றதெல்லாம் இங்க பார்த்து பண்றாரு பாருங்க. அது பார்த்து பார்த்து நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள் பயஹார்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்ம நுற்று பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கும் ஒரு நாள்ல ஒரு நாள் பெருமாளுடைய கிருப்பையில தாயாருடைய கிருப்பையில ஸ்லோகம் எழுதலாம். இன்னைக்கு மூணு ஸ்லோகம் தான் சொல்ல முடிஞ்சது, இதோட நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.